வணக்கம் நண்பர்களே, இது உங்க தமிழ் கணிக்கிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு நல்ல வந்து கில்லிங், அதாவது வந்து சீக்கிரம் கில்லிங், சீக்கிரம் அதாவது வந்து கில்லு எப்படி கில்லு வந்து ஒரு சீக்கிரத்தில் அடிப்போம். அதாவது வந்து ஒட்டுமொத்த கில்லை வந்து ஒரே சுவிட்சில் அடிப்போம். அதாவது ஒரு மூணு கில்லை சேர்ந்து இங்கே ஒரு மண்டபம் இருந்தோம்னா இங்கே ஞானம் கீழே நிற்கிட்டு போயிருக்கோம், இனிமேக்கு போயிருந்து. ஆனால் வந்து நம்ம ஒன் டேப் அடிக்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஆனால் ஒன் டேப் மட்டும் நமக்கு உணவே மாட்டேங்குது. அது எதனால தெரியல. வாங்க இங்கே உட்காந்து ஸ்கோப் போட்டு ஸ்கோப் போட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க தேடிட்டு இருக்கேன்னா, ஒன் டேப் அடிக்க தலையை தேடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரு பையன் வந்து ஒன் டேப் அடிச்சுருவான் போல இருக்கு அப்படின்னு படுத்துக்கிட்டா, கீழேருந்து நம்மளை வந்து நாக் பண்ணி விட்டான் நாக் அவுட் பையன். சரி ரிவ்யூ பண்ணவாச்சு வருவானே அப்படின்னு சொல்லி போய் ரிவ்யூ பண்ணப்பானா, அந்த மண்டபம் இந்த மண்டபம் பையனை முடிச்சு விட்ருவான். அதுக்கப்புறம் டே என்னடா அடிக்கிறீங்களாடா, இதோ வந்துட்டேன்னு சொல்லுவேன். திருப்பி எப்படி போனோம் அதே மாதிரி திருப்பி ஒன் டேப் அடிக்க வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக நம்ம டெசிட்டிகள் எடுத்தாச்சு. ஆனால் வந்து டெசிட்டிகளோட ஒரிஜினல் இந்தியன் கரன்சியோட ரேட் என்னென்னா 40 லட்சம். ஆனால் வந்து இப்போ வந்து இந்த டெசிட்டிகள் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் டேமேஜ் 90 டேமேஜ் விழுவோம். ஆனால் வந்து சரி வாங்க பார்ப்போம், இது இப்போ வந்து எடுப்போம் டெசிட்டிகை எடுத்து ஒன் டேப் அடிக்கிறான்னு சொல்லி அடிக்க போகும்போது அதுக்குள்ளே நம்ம பையன் எப்படின்னு நாக் ஆயிரும்னே தெரியாது, நாக் ஆயிரும். சரி காத்திருப்போம் காத்திருந்து இது என்ன ஃபீல் அடிப்போம், சரி வெயிட் பண்ணுவோம். கத்திருந்து காலங்கள் போகுதுன்னு எங்கே இருக்கான்னு நம்ம உட்காந்து தேடிட்டுருக்கோம். இப்போ வந்து போய் இப்போ எனிமி எங்கே இருக்கான்னு தேடிட்டுருக்கோம். தேடி உட்காந்து அவனை வந்து நம்ம டைரெக்டாக போகிற நமக்கு ஒன்ட்டாக கொடுத்து தாட்டி விட்றாப்புல. சரிண்ணா அவனே வந்து இறங்கட்டோன்னு சொல்லி இறங்க விட்டு ஒன்ட்டாக படிச்சு தான் அடிப்போம். அதுதான் வந்து நம்மளோட பாலிசி அதே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மண்டபையை வந்து ரிவ்யூ பண்ணாமல் உட்காந்து சொல்லியிருந்தோம். இந்த பொண்ணு வேறு வந்து தலையை தொட்டு போட்டு வச்சுருக்கு, எவன் வந்து தொட்டை போட்டுட்டு போனானோ தெரியல. சரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தால் இந்த மண்டபையை நம்ம மண்டபையை அடிச்சிட்ருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுவோம். ஓடுவோம் என்னடா எங்காலேயே அடிக்கிற தாமஸ்ட் அப்படின்னு சொல்லி தாமஸில் பக்கத்துலேயே என்ன ஒரே குத்தில் சேர்த்து போயிட்டான் பார்த்தா அப்படியே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெம்ப்பை போட்டுவிட்டு மாதிரி போட்டுவிட்டு அடுத்த மேட்ச் விட்டு போகிறாவும் ப்ரிப்பேர் ஆகணும். டிஎஸ்ல என்ன எக்ஸாம் எயிட் நல்லாவே எடுத்து, அதாவது வந்து எக்ஸாம் எயிட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், லைட்டாக ட்ராக் பண்ணாவே எழுதா அடிக்கும், லைட்டாக ட்ராக் பண்ணும்போது மண்டா இதுதான். அதான் எக்ஸாம் எயிட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது வந்து ஜஸ்ட்டு உங்கள் ஜெஸ்ஸில் வச்சு அடிச்சிங்கன்னா போதும், எனிமிக்க மண்டை தான் மண்டை மண்டையாக வாங்கி வந்து அவனை வாங்க விடலாம். சரி இந்த வந்து வேறு ஐடி, என்னோடய பிரதர் ஐடி, அவர் வந்து ப்ளே பண்ண மேட்ச்சு, அவர் அதை ரெக்யூஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து போட சொன்னார். இந்த வீடியோவை என்னோடய வீடியோ போடுங்க என்ன அப்படின்னு சொல்லி, சரி நம்ம பையன் வந்து ஏமா எது கேட்டால் நேரத்தில் இதாச்சும் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுவோம். அடுத்து வந்து அவர் தான் இதை கேம் ப்ளே பண்ணது, நான் சும்மா தான் இது பண்ணி நான் உட்காந்து ரிவியூ பார்த்தேன், உட்காந்து அவனுக்காக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவருதோ 1-0, ஆனால் வந்து எப்போ எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் நம்ம செல்ல கேம் ப்ளே பண்ணார், கேம் ப்ளே பண்ணி அவர் கண்டென்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுத்தாரு. சரி ஓகேன்னு சொல்லி இந்த மேட்ச்சில் வந்து நமக்கு ஒத்த கில்லு கூட விடமாட்டாங்கன்னு நினை இது பார்த்தா, அங்கே ஒரு மண்டபம் மாஸ்டர் வாங்கின செத்து போயிட்டான். இங்கே ஒருத்தன் புத்திசாலித்தனமாக பின்னாடி இந்த கிரனேட்டை போட்டு கொண்டு போட்டான் எனிமியை. சரி ஓகே ஏதோ ஒரு புரியாத ஒரு லாங்குவேஜுக்காரன் வந்து மாஸ்டராக படிச்சு விட்டான். ஆ ஓகே 3 க்ளோவால் ஒரு வெஸ்ட்டு ஒரு ஹெல்மெட்டு 2 கிரனேட்டு அதோட ஒரு காலம் ஒன்று அதோட முடிஞ்சுது. சரி போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்கோடு இங்கே ஏறுவோம். ஒரு ட்ரிக் இருக்குது இந்த பக்கம், இங்கே எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அதாவது
நம்ம உடைக்கிறாங்களா இப்போ நம்ம உடைக்கிறாங்க நம்ம இப்படி தான் கையில்